ஹலோ ஆல், வெல்கம் டு நம்ம தூத்துக்குடி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம தேவையான பொருட்களை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திஸ் குவான்டிட்டி இஸ் ஃபார் 7 or 8 மெம்பர்ஸ். நான் இப்போ எடுத்துருக்கிற அளவு 7 or 8 பேர் சாப்பிடலாம். மீன் ஒரு 7 or 8 துண்டு எடுத்துக்கோங்க. வெந்தயம் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1.5 டீஸ்பூன், புளி 2 எலுமிச்சைப்பழ சைஸ், தேங்காய் 10 or 12 துண்டு, வெங்காயம் ஒரு 10, பூண்டு 10 or 15 பல்லு, தக்காளி 2 எடுத்துக்கோங்க, 2 or 3 பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, உப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். மிளகாப்பொடி எவ்வளோ போடுறோமோ அதை விட 2 மடங்கு கொத்தமல்லி பவுடர் போடணும். இங்கே நான் 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்திருக்கேன், அதனால் 3 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போடுறேன். இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாப்பொடினா நீங்கள் 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மீன் நல்லா கழுவிக்கோங்க. இங்கே நான் வந்து மீன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு வந்து உரிச்சுக்கோங்க, உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் அண்ட் தக்காளி நல்லா கழுவி வெட்டி வச்சுக்கோங்க. புளி ஊற போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ அரைக்க வேண்டியது அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய், வெங்காயம், தக்காளி இந்த மூணையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். திரு திருன்னு இருக்கக்கூடாது, நல்லா அரைக்கணும். நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் ஒரு 7 or 8 பேருக்கு நான் சமைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 2-3 பேருக்குன்னா இதில் நீங்கள் பாதியாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் தேங்காய், தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். புளி நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளி தண்ணி எடுத்து வச்சுட்டு எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியோடு அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்துட்டு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடி, கொத்தமல்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும், எவ்வளோ திக்னஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க வைங்க. ஸோ கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஸோ கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீன் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மீன் குழம்பு வந்து மண்சட்டியில் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க.
வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கலந்து விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் நல்லா வேகணும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் டீ கம்மியாக வச்சுக்கோங்க. சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடிடுங்க. ஸோ சிம்லேயே வந்து ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காக இவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கருவேப்பிலை தூவிடுங்க. கருவேப்பிலை தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த ஸ்மெல்லும் கருவேப்பிலை ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் வந்து மீன் குழம்போடு சேர்ந்து அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் தெரியும், நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அடுப்பு அணைச்சிடுங்க. இவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், கிரேவியாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து 10 நிமிஷங்கிறத 5 நிமிஷமாக குறைச்சிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.